ஒரு முதியவர் ஒருத்தர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அதை கடந்து என்னால் வர முடியவில்லை. பாலத்தில் ஏறி அந்த பக்கம் காலை போட்டாரு. இடையில எங்க ஊருக்கார தம்பி ஒருத்தர் விரட்டிக்கிட்டு ஓடியாரு. அவரை பிடிக்கிறதுக்காக நான் இடையில கிராஸ் பண்ணிட்டதுல உடனடியாக அதுல ஒரு அரை மணி நேரம் பிரிச்சு அவரை வந்து பாதுகாப்பா அந்த தம்பியிடம் ஒப்படைத்து காவல்துறையிடம் கொண்டு சேர்க்க சொல்லிட்டு வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் காலதாமதமாயிருச்சு. பரவாயில்ல, அதுக்கு பதிலாக இங்க சரியாக இருந்து இங்க வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அப்புறம் இந்த நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பேசும் பொழுது அந்த விவேகானந்தர் மணிமண்டபத்தை குறித்து சொன்னார். விவேகானந்தர் மணிமண்டபம் வந்து 2000 அது வந்து அந்த மேலே ஆரம்பமாச்சு. அந்த நேரத்தில் நான் தான் அந்த பாமனில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். ஏறத்தால 2 கிலோமீட்டர் தூரம் வந்து பைப் லைன் பிறச்சு அந்த கட்டடம் கட்டுவதற்கு முழுமையாக தண்ணீர் வசதி அந்த அந்த நேரத்தில் நான் பண்ணி கொடுத்தேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு 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 கட்டடம் அது ஒரு நினைவு மண்டலமாக மாற்றுகின்ற பொழுது அதற்கு போதிய ஒத்துழைப்பை உள்ளாட்சி அமைப்பு கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் சொல்றேன். இன்றைக்கு வரலாற்றில் வாழக்கூடிய அந்த மாவீரனுடைய புகழை களங்கப்படுத்தக்கூடாது. நான் ஊராட்சி தலைவருக்கு நான் அன்போடு நான் கேட்டுக்கிறேன். நான் ஏறத்தாழ 3 முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறேன். பாமல்ல 4வது முறையாக என்னுடைய மனைவியான் இப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். அனைத்து மக்களும் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரத்துக்கு வரக்கூடியவர் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு தேர்தல் நேரத்தில் பல்வேறு வியூகங்களை வகுத்து நம்ம பொறுப்புக்கு வரலாம். ஆனால் பொறுப்பில் என்று அமர்கின்றோமோ அன்று நூல் பிடித்த மாதிரி எல்லா மக்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும். அவர்தான் உண்மையில அந்த உள்ளாட்சி நிர்வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்புக்கு ஏற்ற தலைவர். வெள்ளையன் சேர்வை அவர்கள் வீரதிய மிக்கவர் மட்டுமல்ல, மக்கள் பால் அன்பு கொண்டவர். அன்பு கொண்டவர்கள் மட்டுமே மட்டும்தான் நன்னச்சத்திரம் கட்ட முடியும். வீரர்கள் போர் முனைகளை மட்டும்தான் போராடுவார்கள், வெற்றியை ஈட்டுவார்கள். ஆனால் அன்பு கொண்டவர்கள் மட்டும்தான் அன்றாடம் காட்சிகளுடைய பசிகளை அறிய முடியும், அதற்கு தீர்வுகளை உருவாக்க முடியும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை பொறுத்தவரை வரையில நாங்கள் வரலாற்று சின்னங்களை ஒரு மீட்கும் பொருட்டு தான் எல்லா காலகட்டத்திலையும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எங்களுடைய தலைவரை குறித்து நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. எங்கெங்க தமிழர்களுடைய அந்த கல்வெட்டு பழங்கால நாகரிகங்கள் தெரிகிறதோ அங்கதான் இருப்பார் அவர் தலைவர். அதனால அந்த எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, இந்த மாதிரி வந்து சிறுபிள்ளைத்தனமா நடக்கிற நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். ஒரு வாழ்ந்த மாவீரனுடைய அந்த புகழை கரைபடுத்துகின்ற விதமாக மறக்கின்ற விதமாக செயல்படுவதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே இந்த என்னுடைய கருத்து என்னன்னா, முதல் இந்த நிகழ்வுடைய இடிச்சு எடுக்கணும். அது அனுபவிச்சே தப்பு. உள்ளாட்சி அமைப்புகள் எச்சரிக்கையா இருக்கணும். பல்வேறுபட்ட சமுதாயங்கள் வாழ்கின்ற பொழுது ஒரு ஒரு சமுதாய தலைவருடைய அந்த புகழை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலக்குடையை கொண்டு கெட்டுகிறார்கள் என்றால் அதை அனுமதிச்சுக்கவே கூடாது. முதல்ல